எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கன்று மாடு மற்றும் ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது, என்ன விலை சொல்கிறாங்க, என்ன கன்று இனி இருக்குது, இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நாம் முதலாவதாக அந்த செம்பூத்துக்காரி கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம். ரெண்டாவது இந்த செவள மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாங்க. இந்த செம்பூத்துக்காரி மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, இது ஒரு மொட்டை டைப்பில் ஒரு ஜெர்சி மாடுன்னே சொல்கிறாங்க. இது ஒரு தலைச்சக்கடாரிங்க, நான்கு பல் போட்டிருக்கு. இந்த மாடு வந்து இன்னைக்கு காலையில் ஒரு அழகான ஒரு கிடாரி கன்று இன்றைக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். நல்ல ஒரு வளமான அழகில் சிறந்த ஒரு கிடாரி கன்று என்றுங்க. இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 8 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த மாடு என்ன கறக்குமோ அதை மட்டுமே சொல்லி நாம் கொடுக்குறோம். 10 லிட்ரு கறக்கும், 15 லிட்ரு கறக்கும்லாம் சொல்லி கொடுக்கல. 8 லிட்ரு தான் கறக்கும் அதிகபட்சமாக. அடுத்த வீட்டுக்கு ஒரு 10 லிட்ரு வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம். ஸோ தற்போதைய சூழலில் 8 லிட்டருக்கு கறவையில் மாடு இருக்குங்க. இந்த மாடு வந்து ஒரு அழகிய கிடாரி கன்று இருக்கு அப்படின்றதே தெரிவிக்கிறாங்க. தாயும் கன்றும் சுழி சுத்தம். மாடு கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை, யார் வேணால் பிடிச்சிக்கலாம் அமைச்சிக்கலாம். இன்னைக்கு காலையில் அழகான ஒரு 6 மணிக்கு ஒரு அழகான ஒரு கிடாரி கன்று இருக்கு இந்த மாட்டை பொறுத்தளவில். நீங்கள் கறவை திறனை கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாங்க. ஒரு ரொம்பவும் இளமையான மாடுங்க. இந்த மாட்டை நம்ம தாராளமாக ஒரு கோயிலுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். ரொம்ப ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. முதல்ல இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ஜோடி மாடுகளும் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான். எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. மாட்டுக்கு சுழி சுத்தம் ஏதேனும், அதாவது சுழி தவறு ஏதேனும் இருக்கான்றதையும் காட்டிருப்பாங்க. மாட்டோட மடி அமைப்பு பார்க்கலாம். ஆவரேஜான மடி அமைப்பு, ஆவரேஜான கறவை திறன் கொண்ட மாடு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ₹39,500 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம். இரண்டாவது இந்த சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க. இது ஒரு ஜெர்சி டைப் சினை மாடுங்க. செவளை நிறம் கொண்ட மாடு, இல்லை செம்பூத்து செவளைன்னு கூட வச்சுங்க. முகத்தில் கருப்பு இருக்குது. ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஜெர்சி கிடாரிங்க. இந்த கிடாரியும் 4 பல் தலைச்சக்கிடாரி, 9 மாதம் சினையாக இருக்குது. கிடாரி கன்றுங்கன்னு ஒரு 10 முதல் 15 நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க. இந்த மாட்டோட கறவையும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 8 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இந்த 8 லிட்டர் கறவைக்கு ஏற்ற அளவுக்கு தான் மாட்டின் உரிமையாளரும் விலை சொல்லியிருக்காருங்க. மாடு நல்ல ஒரு முகலட்சணமான கிளிக்கொம்புடைய கிடாரி, அழகில் சிறந்த கிடாரி. இந்த கிடாரிக்கும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றத காட்டுறாங்க. நல்ல ஒரு பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடுங்க. காம்பு பாருங்கள், இன்னமும் 2 ஈத்து கறந்த காம்பு மாதிரி நல்ல வளமான காம்பாகவும் அருமையான காம்பாகவும் அமைஞ்சிருக்கு. நல்ல ரொம்ப சாதுவான குணம் கொண்ட கிடாரிங்க. இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை, இருந்தாலும் காட்டுறாங்க. ஸோ ஒரு 10 நாளுக்குள்ளாரவே மாடு கன்று இறங்கிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. உங்களுக்கு ஜோடி மாடுகளாக வேணாலும் தாராளமாக கொடுக்கலாம். உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு மாடு வேணாலும் கொடுக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் கோயிலுக்கு தானம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த மாடுகளை எடுத்து கொடுக்கலாம். ஒரு ரீசனபிள் பட்ஜெட்டில் ஒரு மனசார ஒரு கோயிலுக்கு மாடு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும். இல்லை எனக்கு வந்து வீட்டு தேவைக்கு மட்டும் பால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த 2 மாடுகளுமே பொருத்தமாக இருக்குங்க. இந்த 2 மாடுகளும் சுழி சுத்தம்தான், மடிக்கூச்சம் கிடையாது. 2 மாடுகளுமே 4 பல் தலையீத்து கிடாரி. இன்றைக்கி காலையில் ஒரு அழகான 6 மணிக்கு கிடாரி கன்று என்ற மாடு, ஒரு சினை மாடு ஆகிய 2 மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ₹37,500 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. வீடியோவில் நீங்கள் ஓவரலாக மாட்டோட மடி அமைப்பு, சுழி தவறு எதுன்னு இருக்கா, மாட்டோட பல் இதெல்லாமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் வேணுனாலும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம். மாடு வந்து சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி எனும் கிராமத்தில் இருக்குது. மாட்டுக்கான விற்பனை விலையை நாம் வந்து சொல்லியிருக்கோம். விலையை அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவை ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம். நன்றி.